இல்லை இல்லை, இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்றதை விடவும் நீங்க செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் நல்லா இருக்கும். அப்புறமா என்ன போலவே சிக்கன் வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்றவங்களுக்காக என்னோட செய்முறையில செம்ம டேஸ்டியான ஒரு கிரீன் சிக்கன் ஃப்ரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது செய்யறதுக்காக இப்போ சிக்கன் பிரஸ்ட் பீஸ் ரெண்டு பெருசு எடுத்திருக்கேன். இது வந்து பெருசா எடுக்கணும்னாலும் கட்டாயம் கிடையாது, நீங்க வந்து சின்ன சின்ன பீசஸா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தியால எல்லா பகுதிகளையும் நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாமா? ஒரு மிக்சியோட ஜார்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, காரத்துக்காக பச்சை மிளகு, சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க, குட்டியா நறுக்கி எடுத்துக்கிட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், கூடவே பூண்டு, அடுத்துதான் மசாலா பவுடர்ஸ், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், நெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கெட்டியான தயிர் 1/2 டேபிள் ஸ்பூன், கூடவே கொஞ்சமா எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த மசாலாவோட நான் புதினா எதுவும் சேர்க்கல, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3-4 மணி நேரமாவது குறைஞ்சது இது மூடி வச்சு ரெஸ்ட்ல விட்டுரலாம், இல்லனா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ரெண்டு சைடும் குறைஞ்சது வேகிறதுக்கு இது பெரிய பீசஸ் அப்படின்னால ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். மூடி வச்சு திருப்பி மறுப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டியான கிரீன் சிக்கன் வந்து ரெடி. இது வந்து இப்படி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிளேவரோட வேணும் அப்படின்னா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து மாத்திட்டு சூடான அடுப்பு கறியில 2-3 ட்ராப் நெய் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்மோக்குள்ள இருக்க விட்டு எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும்.